நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு பாபு தீட்சதர் என்கின்ற ஒரு மகத்தான பெரியவர் பால் பக்தி கொண்ட ஒருவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு அற்புத சம்பவத்தை நான் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நேற்றைய நிகழ்ச்சியிலே வெங்கடாச்சலம் என்கின்ற ஒரு அன்பருடைய வாழ்க்கையில் அவர் வந்து திருவையாவூரிலே ஏழுமலையான் கோவிலிலே சிரவண தீபம் போட முடியாமல் போனதற்காக வருந்திய நிலையில் அவர் பெரியவர் முன்னிலையிலே அந்த தீபம் போட பெரியவர் அங்கே அந்த திருப்பதி ஏழுமலையானாகவே காட்சி தந்து அவருக்கு அனுகிரகம் செய்ததை பார்த்தோம். இன்றைக்கு அதே போல் பாபு தீட்சதர் என்பவருடைய வாழ்க்கையிலேயும் பெரியவர் வந்து ஒரு அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கிறார். அது என்ன என்று இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். பாபு தீட்சதர் வந்து தன் மகளுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்திருக்கிறார். ஒரு ஆணுக்கு ஒரு குறிப்பாக இன்றைக்கு வந்து ஒரு தாய் தந்தையருக்கு வந்து மகளுடைய திருமணம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். நல்ல கணவன் அமையணும், கல்யாணம் எந்த தடைகளும் இல்லாமல் நல்ல விதமாக நடக்க வேண்டும், அதற்கு பிறகு அவர்கள் மன வாழ்க்கை நல்ல விதமாக அவர்கள் வாழ்ந்து மகள் வந்து கருவுற்று பேரன் பேத்தி பெற்று என்று வாழ்வாங்கு வாழ்தல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் நடக்கணும். இந்த வாழ்வாங்கு வாழ்வது அப்படிங்கிறது எங்கிருந்து தொடங்குகிறது அப்படின்னு சொன்னால் இல்லறத்திலே இருந்து தான். அதனால் ஒவ்வொரு பெற்றோர்களுக்குமே வந்து தங் மக்களுடைய திருமணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அது வந்து சாதாரணம் கிடையாது, அதுக்கு செலவு மட்டும் இல்லை, அதில் வந்து ரொம்ப முக்கியமானது என்னென்னா எல்லா உறவினர்களையும் நாம் வந்து அவர்களை வந்து சமமாக பாவித்து அவர்களை அழைத்து அவர்களை எழுந்தருட செய்து அவர்களுக்கு உரிய மரியாதையை தந்து அவர்கள் எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியாதபடி சமமாக எல்லோரையும் நடத்தி இப்படி அதுக்கு பின்னாடி வந்து மனதளவில் பொருளளவில் ஒரு பக்கம் மனதளவில் நாம் வந்து மிகச்சரியாக நடந்து கொள்வது அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் அதில் ஏராளமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு திருமணம் அப்படிங்கிறதே வந்து எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னாக்கா பொருள் சார்ந்த ஒன்றாக, பணம் இருக்கா ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கி வந்து பணத்தை வாங்கி கொண்டு கல்யாணத்தை நடத்தி வைப்பதற்கு நிறைய அமைப்புகள் உருவாகிவிட்டன. ஒட்டுக்கா ஒரே ஒரு செக்கில் நம்ம வந்து நம்மளுடைய மகள் கல்யாணத்தையும் மகன் கல்யாணத்தையும் இன்றைக்கு நடத்தி விடலாம். இன்றைக்கு திருமணத்தை வந்து நடத்தி வைப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு தொழில் போல் மாறி அது அதே சந்தர்ப்பத்தில் நமக்கு அதில் வந்து பெரிய நிம்மதி, அதாவது எல்லா கஷ்டங்களையும் அவர்களே பட்டு விடுகிறார்கள். நம்ம வந்து ஒரு ஹோட்டலுக்கு எப்படி சாப்பிட போய் சாப்பிட்டுட்டு கை கழுவி கொண்டு இஸ்ராந்தியாக வீடு திரும்புகிறோமோ அதுபோல் கல்யாண மண்டபத்துக்கு நாம் போய் அங்கே நின்றுட்டு கல்யாணத்தை பண்ணி கொண்டு வந்து விட்டால் போதும். மற்றபடி அங்கே வாழை மரம் கட்டுவதிலே இருந்து கோலம் போடுவதிலே இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கு இன்றைக்கி சப்ஜெக்டாக A to Z என்று அதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். அத்தனை காரியங்களையும் செய்வதற்கு இன்றைக்கு திருமணத்தை நடத்தி கொடுக்குற திருமண அமைப்பு நிறுவனங்கள் இன்றைக்கு வந்துவிட்டன. என்ன கொஞ்சம் அவர்கள் வந்து இவ்வளோ பெரிய காரியங்களை எல்லாம் செய்கின்ற காரணத்தினால அவர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும் வைக்கணும், அதனால் கொஞ்சம் செலவு கூடுதலாக நமக்கு ஆகலாம். ஆனால் நமக்கு எந்த சுமையும் இல்லை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கல்யாணத்துக்கு பின்னால் இருக்கிற ஒரு நிலை. என்னடா பாபு தீட்சதர் பெரியவர் அப்படின்னு சொல்லிவிட்டு மாட்டும் கல்யாணத்தை பற்றி இவ்வளோ விசிராந்தியாக சொல்லி கொண்டு போகிறானே என்று உங்களுக்கு தோன்றலாம். உண்மையிலே கல்யாணம் தான் என்னென்னா ஒரு அதாவது இந்த மாதிரி மாப்பிள்ளை பார்த்து கல்யாணத்துக்கு தேதி முடிவு செய்து எல்லாம் பண்ணிட்டா ஆச்சா, அந்த கல்யாணம் வந்து குறையில்லாமல் நல்ல விதமாக நடப்பதுங்கிறது சாதாரணம் இல்லையே. கல்யாணத்தன்னைக்கு மழையோ வெள்ளமோ வந்து தள்ளி போனால் என்ன செய்வது, மாப்பிளைக்கு உடல் நலம் இல்லாமல் போய்விட்டால் என்ன செய்வது, இப்படி இந்த கல்யாணத்தை தொட்டு நம்ம வந்து அச்சப்படுவதற்கு நிறைய காரணிகளும் இருக்கவே இருக்கிறது. அதுவும் இந்த கொரோனா காலத்தில் எனக்கு தெரிந்து பல கல்யாணங்கள் பூட்டிய கோயில் கதவுகளுக்கு முன்னாலே தெருவிலெல்லாம் நடந்திருக்கிறது. அதையெல்லாம் வந்து அவர்கள் அப்படியெல்லாம் நினைத்து கூட பார்த்துருக்க மாட்டார்கள். ஆயிரக்கணக்கான பேர் சூழ கல்யாணம் நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட நிலையில் இந்த பக்கம் 10 பேர் இந்த பக்கம் 10 பேர் 20 பேர் அவர்களும் சமூக இடைவெளி என்று சொல்லுகிற இடைவெளியோடு நின்று முகமூடி மனிதர்களாக முகத்தை மறைத்து கொண்டு அட்சதை போட்டு ஆசீர்வாதம் செய்துவிட்டு செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் இன்றைக்கு இந்த சமீபத்தில் இந்த கொரோனா காலத்தில் நாம் பார்த்தோம். அதனால் கல்யாணம்ங்கிறது வந்து நல்ல விதமாக நடந்து முடிவதுங்கிறது வந்து சாதாரணம் இல்லை, அதற்கு குருவர்கள் ரொம்ப முக்கியம். பாபு தீட்சதரும் பெரியவர்கிட்ட வந்து அந்த வேண்டுதலோடு நிற்கிறார். பெரியவர் என்ன பண்ணுறாருன்னா உடனே சாதாரணமாக என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் வச்சுருக்கேன்,
பெரியவா உங்கள் ஆசீர்வாதத்தினாலே எல்லாம் நல்ல விதமாக நடக்கணும்னு சொன்னால் உடனே குங்குமம் பூ பழம் இதை எடுத்து முன்னாடி வச்சு எல்லாம் நல்ல விதமாக நடக்கும் என்று ஆசீர்வாதம் செய்பவர் தான் அவர். ஆனால் அன்றைக்கி இவர் அந்த மாதிரி பெரியவர்கிட்ட சொல்லும்போது காத்தால 8 மணிக்கு அதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டேன். எல்லாம் காத்தால பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டேன். இவருக்கு என்னடா அது முத முத எடுத்தெடுப்பில் பெரியவர் முன்னால் மகளுடைய ஒரு கல்யாண விஷயத்தை தொட்டு பேசுகிறோம், நான் காத்தால பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ ஒரு நிமிஷம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்கிறதுக்கு என்ன, காலையிலையும் பார்த்துக்கலாம், இப்போது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே அப்படின்னு இவர் மனசு கலங்க ஆரம்பித்து விட்டது, நடுங்க ஆரம்பித்து விட்டது, ஏதோ பிரச்சனை போல் இருக்குது அப்படின்லாம் இவர் வந்து மனசுக்குள்ளே கலங்க தொடங்கி விட்டார். சரி, பெரியவர் சொல்லிவிட்டார், அப்புறம் என்ன பண்ண முடியும், நடுவில் ஒரு 12 மணி நேரம் அந்த 12 மணி நேரம் கழியட்டோம்னு ராத்திரியெல்லாம் தூக்கம் இல்லை. மறுநாள் 8 மணிக்கு பெரியவரே கூப்பிட்டு விடுகிறார், பாபு சாஸ்திரியில் வர சொல்லு அப்படிங்கிறார். இவரும் ஓடி போய் நிற்கிறார். நின்ன உடனே கையை நீட்ட சொல்லி பழத்தை கொடுத்து குங்குமத்தை கொடுத்து, பொண்ணு கல்யாணம் ரொம்ப அமோகமாக நடக்கும், கவலைப்படாத, சந்தோஷமாக இருப்பா என்று ஆசீர்வாதம் செய்கிறார். அப்போ தான் இவருக்கு உயிர் வந்தது. அப்பாடா, நாம்ளும் எதனத்தையோ நினச்சி மலைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையில் ஒரு நடக்கக்கூடாததெல்லாம் அந்த இடைப்பட்ட நேரத்திலே நடந்தது. அது பெரிய பாபு தீட்சிதருக்கு தெரியாது. தீட்சிதர் பெரியவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு வீட்டுக்கு வரார். வீட்டுக்கு வந்த பிறகுதான் தெரியும், ராத்திரி அந்த கல்யாண பெண்ணுக்கு உடல்நலம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவள் வந்து பிழைத்து எழுந்து வருவாளா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்வி அப்படிங்கிற அளவுக்கு சிக்கல். இவர் இங்கே ஊருக்கு வந்து பெரியவர் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார். அங்கே அப்படி ஒரு சூழ்நிலை. அப்போது அங்கே அப்படி ஒரு நிலை இருக்கும் பொழுது பெரியவருக்கு அது தெரிந்திருக்கும் பொழுது அவர் வந்து என்னத்தை சொல்ல முடியும். பெரியவர் என்ன பண்ணார்னா, இவர் பொருட்டு எழுந்து போய் அந்த பொண்ணுடைய குணப்பாடு இருக்கு இல்லையா, அது சிறப்பாக வேண்டும் என்று மனசுக்குள்ளே ஜபம் செய்தார். அதுதான் உண்மை. அதை இவர்கிட்ட சொல்லிட்டுலாம் செய்யலை. அதனால தான் அவர் சீக்கிரமாக போனார், காத்தால பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நம்பிக்கை, இது வந்து ஏதோ ஒரு இடை கர்மா, இடையில் வந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம், இதை வந்து நாம் வந்து பரிகாரங்களால் நீக்கிடலாம், யாராவது ஒருத்தர் வாங்கிட்டால் சரியாக போயிடும், பெரியவர் அதை வாங்கி கொண்டார் என்று சொல்ல வேண்டும். அந்த பெண்ணினுடைய கர்மத்தை பெரியவர் தன் அனுகிரகத்தினால் அருளாசியினால் சரி செய்தார். அப்போ தான் சொன்னால், காத்தால 8 மணிக்கு தான் கண் விழித்தா, டாக்டர் வந்து இனிமேல் ஆபத்து இல்லைன்னு சொன்னா அப்படின்னு சொல்லும்பொழுது தான் பெரியவர் 8 மணிக்கு கூப்பிட்டு விட்டு உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும்னு சொன்னது ரெண்டும் ஒத்துக்கொண்டு பொருந்தி போனதை பாபு தீட்சிதர் அவர்கள் அப்பொழுது தான் பார்த்தார், புரிந்து கொண்டார். அதாவது தன்னை நாடி வருகிற ஒரு பக்தன் அவனுடைய சிக்கல்களை அவன் சொல்லாமலே புரிந்து கொண்டு தீர்த்து வைப்பது அப்படிங்கிறது வந்து எவ்வளவு பெரிய விஷயம். பெரியவருக்கு வந்து எவ்வளவு தீர்க்க தரிசனம் இருந்தால், எவ்வளவு பெரிய மனது இருந்தால், எவ்வளவு கருணை இருந்தால் இதை போல அவர் நிகழ்த்தியிருப்பார் இல்லையா? தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.